என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, இதுவரை ஐயா எடப்பாடி பழனிசாமியே நீங்கள் இழுபடி அரசுனீங்க, பிஜேபி அடிமை ஆட்சினீங்க, அவர் ஆட்சியில் கூட செய்யாதது இந்த இந்து அமைப்புகள் 80 பேரை கூட்டி வச்சு பேசணும். நீங்கள் அப்படியே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூட ஒத்துழைங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வழிபாட்டுக்கு அவங்க விநாயகரை எடுத்துகிட்டு போகட்டும், நீங்கள் ஒத்துழைங்க, பிரச்சனை வராமல் பெரியவங்க இருந்து பார்த்துக்குறீங்க. அதுதான் அதுதான் நியாயமான பேச்சு. நீங்கள் வந்து 40,000 பேரோட அண்ணாமலை அவர்கள் வந்து வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறதுக்கு காவல்துறை தேவையில்லை. அவன் 4 கோடி பேரோட 400,000 பேரோட 4 கோடி பேர் வந்தாலும் நின்று பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் காவல்துறை இருக்குது. வெறும் இந்துக்கள் இருக்காசில் மட்டும் நீங்கள் சம்பளம் வாங்கலையே, அவங்களுக்கு மட்டுமான நீங்கள் காவல்துறை அதிகாரி இல்லையே, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் பாதுகாக்க இருக்கீங்களா, பயங்காட்ட இருக்கீங்களா? என் கையில் துப்பாக்கி இருக்குது அப்படின்னா இது எந்த மாதிரியான பேச்சு? இதை தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வரினுடைய அதிகாரத்திற்கு கீழே இயங்குகிற அவருடைய இலாக்காக்கள் இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இப்படி பேசுகிறாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா, உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாரா, அவர் பேசிய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் யார் தெரிவிக்கணும்? இது எந்த மாதிரி இது? அப்போ இது நீங்கள் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று பேசுனதெல்லாம் ஏமாற்ற இந்த வார்த்தையை பதிவு பண்ண வேண்டியது என்ன இருக்குது? நான் 3 பேர் நினைக்காத, எனக்கு பின்னாடி 30 பேர் இருக்கான், அதுக்கு பின்னாடி 30,000 பேர் இருக்கான், அதுக்கு பின்னாடி 300,000 பேர் இருக்கான், இதெல்லாம் யார் கேட்டது? எவ்வளவு எண்ணிக்கையில் காவல்துறை இருக்காங்கன்னா நாங்கள் கேட்டோம், அதுவாக கேட்டோம். நீங்கள் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, அனுப்புங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி அண்ணாமலை பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிறது வழிபடுவதற்கா பிரச்சனை பண்ணுறதுக்கா? வழிபடுறது தானே. அப்போ அதில் அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒரு அண்மையில் ஒரு காணொலி வருது, விவரங்கள் வருது. அந்த தத்தையாவை அவர் தத்தாரியா வர்றாரு, அவர் ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர்களில் ஒருவர். அவர் வந்து 4,000 வகுப்புகள் நடக்கிறோம், 400 பயிற்சி கூட்டம் போடுறோம், நாங்கள் அவ்வளோ 1,000,000 பயிற்சி முகாம்களை நடத்துகிறோம், அதுவும் பள்ளி கல்லூரியிலே நடத்துகிறோம். இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துகிறோம், எங்கள் கட்சிக்கு வாங்க, நாங்கள் இப்படிலாம் செய்வோம்னு நாங்கள் வெளிப்படையாக கூப்பிடுறோம். அதே மாதிரி தமிழக அரசு ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்து பொது மேடையில் பேசி இதெல்லாம் எங்கள் கோட்பாடு, இதெல்லாம் எங்கள் கொள்கை, இதில் வந்து சேருங்க அப்படின்னு கூப்பிட அனுமதிக்க வேண்டியதானே. எங்களை கொடியத்தை விட மாட்டேங்கிறீங்க, ஒவ்வொரு கட்சியும் தடுக்குது. அதை நீங்கள் வேடிக்கை தான் பார்த்துருக்கீங்க. ஜனநாயகத்தில் அவன் கொடி ஊன்றுவதற்கு எல்லாருக்கும் இருந்த போல அவருக்கும் அனுமதி இருக்குது, கொடுங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். உங்கள் ஆட்சி, உங்கள் அதிகாரம், உங்கள் காவல்துறையும் சேர்த்து என்னை தடுக்குது. ஆனால் தெருவு தெரு பாரதிய ஜனதா கொடியத்தை அதை அனுமதிக்கிறீங்க. எங்களை இதே சாலையில் ஒரு கூட்டம் தான், அந்த கூட்டத்தில் எங்களை கொடி உண்ட விட மாட்டீங்க. ஆனால் கூட்டமே நடக்கலை, எந்த நிகழ்வும் நடக்கலைனாலும் பாரதிய ஜனதா கொடி உண்ட அனுமதிக்கிறீங்க. பள்ளி கல்லூரிகள்லேயே அவங்கள அரங்கை அந்த கதவுகளை மூடிட்டு வகுப்புகள் நடத்துகிறாங்க மாணவர்களுக்கு, இதையெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. இவ்வளவு கூட்டம் நடக்குதுன்னு சொல்கிறாரு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சால் எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்கள் பெரியார் அண்ணா இதையெல்லாம் பேசுகிறீங்க. இங்கே மதத்தை தாண்டி சாதியை தாண்டி மனிதம் புனிதம்ங்கிறதான் கோட்பாடு, எல்லாருக்கும் அதான் கோட்பாடு. அதை நோக்கி நீங்கள் நகராமல், நீங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் மதவாத சக்திகளுக்கு எதிரான முற்போக்கு கூட்டணி, இதெல்லாம் பேசிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வெக்கம் இல்லாமல் என்னையே பிடிங்கிற, இது உனக்கு அச்சிங்கம் அல்ல உங்களுக்கு? நான் வெறும் பி டீம் தான், நீங்கள் பி டீம், நீங்கள் நாடுறீங்க. இதெல்லாம் கேவலம், கேவலம், இதெல்லாம் கேவலம். மாட்டுக்கறி திங்காதேங்கிறான், விநாயகர் சத்தினா கறிக்கடையை மூடுங்கிறான். கறிக்கடையெல்லாம் இஸ்லாமிய தான் வச்சுருக்கானா, இந்து வைக்கலையா? கறிக்கடை என்ன பண்ணுது, என்ன பண்ணுது? கறியாக ஓடி வந்து புள்ளாயிரம் மேலே ஒட்டிக்கிறதா? நீ பாட்டுக்கு போ, அவன் பாட்டு கறி நடத்துக்கிறான், உனக்கு விருப்பம்னா வாங்கி சாப்பிடு, வேணான்னா விட்டுரு, அவ்வளோதான். உடை, உணவு, உணர்வு, உணவு எல்லாம் என் உரிமை. நான் எந்த மதத்தை சார்ந்திருக்குன்னு, யாரை வழிபடணுங்கிற என்னோட உரிமை. அதை அப்படியே அவர்களை கடைபிடிக்க வச்சு பாதுகாக்க கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இப்படிதான் சந்தன கூடு விழா நடக்கும் போதெல்லாம் எல்லா இஸ்லாமிய தலைவரும் கூப்பிட்டு வச்சு நீங்க அப்படி நடத்துங்க, அப்படி நடத்துங்க, அப்படிலாம் நீங்க பேசலையே, அப்படிலாம் பேசலையே. மாவீரர் மகாவீரர் ஜெயந்தினா எங்களை கறிக்கடைய மூடு, என்னடா உங்களுக்கு விளையாட்டா இருக்கு? ஏன் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் டாஸ்மார்க்க மூடுங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு, பிள்ளையார் சதுர்த்திக்கு டாஸ்மார்க்க மூடுங்களேன் பார்ப்போம். வரைய மனோலாம் உட்காந்துக்கிட்டு அந்த கடையை மூடு, இந்த கடையை மூடு, சாப்பாட்டு கடையை மூடு, அடுப்பறையை மூடு. எனக்கு ஒரு நாடா, எனக்கு வீடு இருக்கா, நாடு இருக்கா, எனக்கு என்ன இருக்கு இங்க, எதுவுமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொடுமை அது, அது விசாரிக்கணும்.
ஏடிஎஸ்பி எதுக்காக பேசினார், பாண்டியன் அவர்கள்ங்கிறாங்க, எதுக்காக பேசினார் இப்படி? அப்ப இந்த நாட்டில் இந்த ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை சொல்றாரா என்ன? ரெண்டு துப்பாக்கி இருக்கும், அது அதுனா துப்பாக்கி இருக்குன்னா வச்சுக்கிருங்க, வச்சு என்ன பண்ணுவீங்க? இதுவரைக்கும் இந்த இந்த நாட்டில் நமக்கு தெரிஞ்சு இப்போ அண்மையில் ஒரு கால் நூற்றாண்டு 10-15 ஆண்டுகளாக தான் தீவிரமாக இந்த விநாயகர் சதுர்த்தி நடக்குது. எந்த இடத்துல கலவரத்தை இஸ்லாமிய மக்கள் ஏற்படுத்தினாங்களோ செய்தி வந்திருக்கு, யாராவது ஊடகவியலாளர் சொல்லி, எந்த இடத்துல தடியடி நடந்திருக்கு இல்லை துப்பாக்கி நடந்திருக்கு, இதை குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஏன் வந்தது? ஏன் வந்தது? ஒரு செய்தியில் கசியுது. அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் என்னடா தத்தாரியா வந்தாரு பேசினாரு, நாங்கள் வந்து இவ்வளோ நடத்துகிறோம், விரைவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அதுவுமே வந்து ஊடகங்கள் காட்டல, ஆங்கில ஊடகம் எழுதி தான் அதை கவனிக்கப்படுது. அது தமிழக உளவுத்துறைக்கும் தெரியாதா? அதை வச்சிருக்கிற ஐயா முதலமைச்சருக்கும் தெரியாதா? எப்படி இது? சரி நடத்துங்க. அது தவறில்லையே, அது தவறில்ல. எங்களை போல நாங்கள் உறுதியாக நாங்கள் கிறிஸ்துமஸ் கேட்க விட்டோம் போறதில்லை. ரம்ஜானுக்கு ஈஸி என் சொந்தக்காரன் கூப்பிட்டா கூட எனக்கு கஞ்சி அனுப்ப நான் வரலைன்றது. நோம்பு கஞ்சி வீட்டுக்கு அனுப்ப நான் குடிச்சுட்டு அவனுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். பொதுவாக வாழ்த்துறதுல எல்லாம் என் சொந்தக்காரனுக்கு அழைச்சி அழைச்சி பேசிடுவேன். நம்ம அது வேற. நான் என்னுடைய இனம் சார்ந்து என்னுடைய பண்டிகை பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவேன். நான் என்னுடைய இறை என்னுடைய வழிபாடு மெய்யல் கோட்பாடுன்னு தேடி போகிற ஒரு மகன், அதில் மீட்சிக்கு நிற்கிறேன். அதன் அதுக்காக நான் அந்த வழியில் நான் பயணிக்கிறேன். நான் ஏன் நான் போய் கிறிஸ்துமஸுக்கு போய் கேக் வெட்ட போகும்போது நோம்பு கஞ்சிக்கு ஒரு நாள் தொப்பியை போட்டு ஒரு நாள் முஸ்லீம் ஆகி போய் குடிக்கும்போது அவன் கேட்குறாங்களா? அதுக்கும் செய்ய தானே வேணும். ஒன்றும் அதுக்கு போகாதீங்க, இதுக்கும் போகாதீங்க, இதுக்கும் வாழ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் திடீர்னு தேர்தல் வரும்போது 90 நான் இந்து தான், நாங்கள் இந்து தான், எங்கள் கட்சியில் மாரலை வாயில் அடிச்சுட்டு அழுகிறது எதுனானா நீங்கள் எதுக்கு அப்ப சொல்றீங்க? 90 விழுக்காடு என் கட்சியில் இந்து தானா? இந்துக்களின் பண்டிகைக்கு அவனுடைய வழிபாட்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்க. இதே விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் தேர்தல், அடுத்த வாரம் தேர்தல்னா நீங்க வாழ்த்து சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்வீல்ல, அதுதான் அவன் கேட்கிறான். அதுதான் அங்க நீ போ, மாரியாத்தா கோயிலுக்குள் கொடுத்து போ, போய் குடிச்சிட்டு வா. கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்ட போறீல்ல, ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சி இப்தார் விருந்தில் போய் பங்கேற்கிறீல்ல, அதே மாதிரி போ. யார் வேணாம்னா நீங்கள் தான் எம்மதமும் சம்மதம்ங்கிறீங்கல்ல. அதை போய் இந்து மதம் மட்டும் ஏன் ஏற்புடையதாக இல்லாமல் இருக்குது உங்களுக்கு? அப்போ ஒன்று எங்க மாதிரி வந்துரு, நான் இந்துவே இல்லைன்னு நீ பேச மாட்டியே, பெரியாரே பேசலையே, நாங்கள் இந்துக்களே அல்ல, எங்கள் சமயமே அதான் இல்லை. ஆர் என் ரவி அவர்கள்